ஆர்டி க்ளோஷர் அண்ட் எஸ்பி கிரெடிட் அதுதான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஆர்டி க்ளோஷருக்கான மெனு சிஆர்டி சிஏஏசி, வெரிஃபிகேஷன் மெனு அதுவும் அதே தான் சிஆர்டிஏ சிஆர்டி சிஏஏசி, சேம் மெனு இஸ் யூஸ்டு ஃபார் க்ளோஷர் அண்ட் வெரிஃபிகேஷன். எப்படின்னு பார்ப்போமா? இப்போ நான் ஆப்ரேட்டர் ஆஃப் இணக்கில் லாகின் பண்ணி வந்திருக்கேன். அதில் இந்த இடத்துல என்டர் த மெனு சிஆர்டி ஏஏசி, கிளிக் கோ, கோ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கோட் அப்படிங்கிற இடத்துல சூஸ் க்ளோஸ், அப்புறம் அக்கௌண்ட் ஐடி அப்படிங்கிற இடத்துல என்டர் த ஆர்டி அக்கௌண்ட் நம்பர். ஓகே, கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் சிக்னேச்சர் ஐக்கான் இருக்கா, இந்த சிக்னேச்சர் ஐக்கானை கிளிக் பண்ணி எஸ்எஸ்என் ஃபோட்டோ க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. பிஃபோர் க்ளோசிங் எனி அக்கௌண்ட் யூ ஷுட் செக் எஸ்எஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப். இதை கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் கோ, கோ கொடுத்தோன்னே என்ன வருது பாருங்கள், ஆர்டி அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வருதா, ரீபேமெண்ட் அமௌண்ட் அது கூட கீழே காட்டுது பாருங்கள், வாட் இஸ் த மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு. இந்த இடத்துல சூஸ் த ஆப்ஷன் ரீபேமெண்ட் மோட் ஆஸ் ட்ரான்ஸ்ஃபர், கேஷாக ட்ரான்ஸ்ஃபரான்னு கேட்குது, சூஸ் ட்ரான்ஸ்ஃபர், ட்ரான்ஸ்ஃபர்னு சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்டர் த ரீபேமெண்ட் அக்கௌண்ட் ஐடி, கஸ்டமரோட எஸ்பி அக்கௌண்ட் நம்பரை இங்கே டைப் பண்ண போகிறீங்க. என்ன க்ராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த எஸ்பி அக்கௌண்ட்டோட சிஃபும் இந்த க்ளோஸ் பண்ணக்கூடிய ஆர்டி அக்கௌண்ட்டோட சிஃபும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கோங்க. ஓகே, வேலிடேட் பண்ணுறதுக்கு நிறைய மீன்ஸ் இருக்குது. ஒன்று, ரெண்டு அக்கௌண்ட்டோட பாஸ்புக்கையும் செக் பண்ணிங்கன்னா தெரியும், அல்லது ஹெச்சிசிஏல போய்ட்டு நீங்கள் ஒரு தடவை க்ராஸ் செக் பண்ணிக்கலாம், அல்லது ஹெச்ஏசிஎல்ஐ பாஸ்புக் வியூவில் பார்த்தா கூட உங்களுக்கு சிஃப் கிடைக்கும், அல்லது மாடிஃபிகேஷன் ஆர்டி அக்கௌண்ட் மாடிஃபிகேஷனில் போனால் கூட ஆர்டியோட சிஃப் கிடைக்கும், அதுவும் அந்த எஸ்பியோட சிஃபும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேர் ஆர் வேரியஸ் மீன்ஸ் டு க்ராஸ் செக், ஆனால் ஏதோ ஒரு சோர்ஸில் ரெண்டும் ஒரே சிஃபா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தென் என்டர் த ரீபேமெண்ட் அக்கௌண்ட் ஐடி ஹியர் எஸ்பி அக்கௌண்ட். சப்போஸ் கஸ்டமர் வந்து செக் கேட்குறாங்க, எனக்கு வந்து எஸ்பி அக்கௌண்ட்டில் செக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த ரீபேமெண்ட் அக்கௌண்ட் ஐடிங்கிற இடத்துல என்டர் யுவர் சால் ஐடி ஃபாலோட் பை 0340, அதுதான் போஸ்ட் மாஸ்டர் செக் அக்கௌண்ட். லெட் மீ ரிப்பீட், ரீபேமெண்ட் அக்கௌண்ட் ஐடி செக் கேட்டாங்க அப்படின்னா ரீபேமெண்ட் அக்கௌண்ட் ஐடியில் என்டர் சால் ஐடி ஃபாலோட் பை 0340. இங்கே அவர் எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருக்கிறதால என்டர் த எஸ்பி அக்கௌண்ட் ஆஃப் த கஸ்டமர் அண்ட் கிளிக் டேப். அப்புறம் க்ளோஷர் ரீசன், க்ளோஷர் ரீசனில் என்டர் நார்மல் NORML நார்மல் கொடுத்துட்டு க்ளோஸ் அப்படிங்கிற இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு வேலிடேட் அண்ட் சப்மிட், டிக் பண்ணுங்கள், டிக் பண்ணிவிட்டு வேலிடேட் அண்ட் சப்மிட். இதில் தெர் ஆர் வேரியஸ் ரீசன்ஸ், இந்த லென்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் க்ளோஷர் இல்லையா, வேறு ஏதாவது க்ளோஷர், டெத் க்ளோஷர், ஃபுர் ஃபீச்சர் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இது உங்களுக்கு இந்த லென்ஸ் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இது நார்மல் க்ளோஷர் அப்படிங்கிறதால நான் NORML இதை கிளிக் பண்ணாலும் நார்மலுங்கிற காட்டும், NORML அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கிளிக் சப்மிட், வெயிட் ஃபார் சம் டைம். ஆ, சி அக்கௌண்ட் இஸ் க்ளோஸ்ட், க்ளோஷர் ப்ரொசீட்ஸ் இஸ் கிரெடிட்டட் இன் டு எஸ்பி அக்கௌண்ட். எவ்வளோ கிரெடிட் பண்ணுறோம், 155729. ஓகே, நவ் கிளிக் ஓகே, தட்ஸ் ஆல், அக்கௌண்ட் இஸ் க்ளோஸ்ட். இப்போது அடுத்த சூப்பர்வைசராக லாகின் பண்ணி வருவேன். சூப்பர்வைசராக லாகின் பண்ணி வந்து ஐ எம் கோயிங் டு வெரிஃபை த ட்ரான்சாக்ஷன். இப்போ நான் சூப்பர்வைசராக லாகின் பண்ணிவிட்டேன், சிஆர்டி சிஏஏசி சேம் மெனு கிளிக் கோ, இங்கே கோ இருக்கா, கிளிக் கோ. வெயிட் ஃபார் சம் டைம், இட் இஸ் ப்ராசஸிங், கிளிக் கோ. ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இடத்துல இந்த இந்த ட்ராப்டவுன் செலக்ட் பண்ணி வெரிஃபை அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ராப்டவுனில் ஐ எம் சூஸிங் வெரிஃபை, என்டர் த அக்கௌண்ட் ஐடி ஹியர். எகெயின் சூப்பர்வைசரும் இந்த சிக்னேச்சரை க்ராஸ் செக் பண்ணணும், சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ க்ராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூ ஷுட் கிளிக் கோ. ஓகே, ஆஸ் அ சூப்பர்வைசர் நீங்கள் என்ன செக் பண்ணணும், மோட் ஆஃப் பேமெண்ட் கரெக்டாக இருக்கா, ரீபேமெண்ட் அக்கௌண்ட் ஐடி நம்பர் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ரீசன் கோட் க்ளோஷர் ரீசன் கோட் நார்மல் அப்படின்னு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு then click submit. That's all, one RD account is closed and verified successfully. See, closure proceeds is credited into the SB account.
ஓகே க்ளோஷர் ப்ரொசீட்ஸ் இஸ் கிரெடிட்டட் இன் டு திஸ் எஸ்பி அக்கௌண்ட். நீங்கள் இப்போது இந்த எஸ்பி அக்கௌண்ட்டோட லெட்ஜர் வியூ ஹெச்ஐசிஎல்ஐ மெனுவில் லெட்ஜர் வியூ பார்த்தீங்கன்னா 155729 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து டெபாசிட்டாக காட்டும் வித் ரிமார்க் க்ளோஷர் ப்ரொசீட்ஸ் கிரெடிட்டட் ஃப்ரம் ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்னு.